ஹாய், வெல்கம் டு சித்தூஸ் ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கிச்சடி. வெஜிடபிள்ஸ் தான் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரவையை லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதை மிதமான சூட்டில் வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு நல்லா அதை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிச்சடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சூடானோன்னு அதில் தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு பெரிய துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அது கூட தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம், அதை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஃப்ளேவர் தரும் நம்மளுக்கு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் வதங்கினோன்னே ஒரு பெரிய தக்காளி, அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு வதங்கி வரணும். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நான் பீன்ஸ், கேரட், பட்டாணி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னு தான் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். நல்லா மையாக வதங்கி வரணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவு குக் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ தான் ஒரு மூடி போட்டு மூடி அது குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மிதமான சூட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் ரவை எடுத்தேன். அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த வெஜிடபிள்ஸ்லையும் தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஸோ 1 கப் ரவை, அதுக்கு 2 கப் தண்ணி. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது உப்பும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்ன அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரவையை சேர்க்கணும். பாருங்க, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்க்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இப்போ ரவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். கைவிடாமல், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுடலாம். ரவை நல்லா குக் ஆகி நம்மளுக்கு தனியாக வேறு வேறையாக வந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றுனா நம்மளுக்கு கொல கொலன்னு வந்துடும். அதனால் கரெக்டான அளவு மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா கெட்டி ஆகிட்டே வருது. ஓரளவு கெட்டி ஆனோன்னே நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா கொதிச்சு கெட்டி ஆகிட்டே வரும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ரவை நல்லா கெட்டி ஆகிட்டே வருது. பாருங்கள், இது இன்னும் ஆற நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு சுட சுட. இப்போ இதை நம்ம மாற்றிடலாம். நம்மளோட சூடான ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஹெல்தியும் கூட. வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.